குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரலாகவே வேலைன்னு போயிட்டாவே குறிப்பாக அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி எந்த விதமான ஆஃபீஸாக வேணா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பிளேஸாக இருக்கட்டும் ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப வந்து ப்ரெஷர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, எப்படி இந்த ஒர்க் ப்ரெஷர்ஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறது, இது ஒரு இதுவே மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது, மிகப்பெரிய பாரமாக இருக்குது, அவங்க போட்டு ப்ரெஷர் பண்ணுற ப்ரெஷரில் இந்த வேலையே வேண்டாம் நான் விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்றது அப்படின்ற அளவுக்கு எனக்கு திங்கிங்காக இருக்குது, அவ்வளோ போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, இதை எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. வெரி 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 சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் குனிய 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 இந்த உலகம் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கும், அடிக்கும், பல விதங்களில் உங்களை அவமானப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், இன்னும் புளிஞ்சு எப்படி ரத்தத்தை உறிஞ்சு வேலை வாங்குறான்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்களே தவிர, இன்னொருத்தன் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நடக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் வெகு 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 சிலர் மட்டும்தான் இருக்காங்களே தவிர, இன்னொருத்தன் இந்த சூழ்நிலையில் இருப்பான், இவன் என்ன கஷ்டத்தில் இருப்பான்ற நினைக்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. ரெண்டாவது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் லிபரேஷனாக கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா இவனுக்கு எங்கேயாவது திமுறு பிடிச்சி இவன் ஓவராக ஆடிடுவானோ, நம்மளை வந்து மதிக்காமல் போயிடுவானோ, இருக்கிற வேலையோட வேல்யூ தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து கேட் அண்ட் மவுஸ் ப்ளே மாதிரி தான். இப்படி திங்க் பண்ணால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒர்க்கர்ஸ், என்னை எப்பா போட்டு இந்த புளி புளிஞ்சு எடுக்கிறீங்கன்னு. அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் லூஸாக விட்டோம்னா அது கொஞ்சம் குளிர்விட்டு போயிடுமோ இவனுக்கு அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டுமே இது ஒரே நெருக்கோட்டில் செயல்பட்டால் மட்டும்தான் கொஞ்சம் இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் லைஃப் லாங் தவிர்க்க முடியும். மற்றபடி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு இதுதான் மிக சிறந்த வழி. நீங்கள் நல்லா நடிக்க கற்றுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஒரு ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நடிப்பு வரல அப்படின்னா யூ வில் சஃபர் அ லாட். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நடிக்கிறதுனா எப்படி நடிக்கணும், அங்கே தான் விஷயமே இருக்குது. இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய கெட்டவன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப மோசமான ஒருத்தன் ஆஃபீஸில் இருக்கான், அவன் மிகப்பெரிய தவறு பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நடிக்கிறது கிடையாது. அவன் மிகப்பெரிய தவறு பண்ணுறான் அந்த ஆஃபீஸ்க்கு, அதனால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அவங்ககிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு, ஏன்னா அவங்ககிட்ட பகையை நீங்கள் சம்பாதிச்சக்கூடிய மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடியவங்கக்கிட்ட பேசலாம். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி புரிஞ்சிக்காத ஒரு ஆள் மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்கன்னா அந்த தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு, இந்த தப்பு அடுத்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்க நான் என்ன பண்ணணும், யாருக்கிட்ட இதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பிரச்சனை முடியுமோ அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் நிச்சயமாக பண்ணிவிட வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த தவறு தவிர்க்கப்படலை அப்படின்னா நிச்சயமாக அது பல பிரச்சனைகளை கொண்டு வருன்ற இடத்தில் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பாவம். அப்போ என்ன தர்ம சிந்தனை, தான தர்ம சிந்தனையினோட வழி என்ன சொல்லுது உங்களுக்கு, மனிதர்கள் நல்லா இருக்கணும், எந்த ஒரு தவறான பாதைகள்லையும் போயிடக்கூடாது. இதை வந்து மெயின் மென்டாலிட்டியாக நீங்கள் வச்சுருக்கீங்க, மெயின் மோட்டோவாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செயல் திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். மற்ற பர்சனுக்கு இது அப்ளிகபிளாக இருக்காது. திருட்டுத்தனம் பண்ணுறவங்க, ஒர்க் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. இப்போவே நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடலாம். நான் இது பேசுகிறது எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்குன்னா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, இருந்தாலும் ரொம்ப அவங்கள வேலையில் வச்சு செய்கிறாங்க அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ பேசுகிறேன். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, நீங்கள் நல்லா நடிக்கணும். எப்படி நடிக்கணும் அப்படின்னா, என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டு முதல்ல வச்சுக்கோங்க. இது இந்த விஷயம் இந்த உங்கள் கோரில் இருந்ததுனா தான் அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் தாங்க முடியும். எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் இது என்ன கொன்றாது, என் கழுத்துக்கு கத்தி வந்துடாது, என் உயிர் போகாது. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேள்வி கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கொடுப்பாங்க, அப்படின்னா வேலையை விட்டு தூக்குவாங்க, அவ்வளோதானே. நான் ரொம்ப கரெக்டான பர்சனாக இருக்கின்ற பட்சத்தில் வேலையை விட்டு தூக்குனாலும் இந்த பிரபஞ்சனை விடாது, வேற ஏதாவது மிக சிறந்த இடத்துல இன்னும் அதிகமான சம்பளத்தில் வேலைக்கு சேர்த்து விட்றோம். ஏன் பயப்படுறீங்க, என்ன தான் கொரோனாவாக இருந்தாலும், என்ன தான் பிளேக் வந்தாலும், என்ன தான் பெரிய மோசமான தொற்று நோய்கள் வந்திருந்தாலும் கூட நீங்கள் தகுதியான நபர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களின் உயிர் போகாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், ஏன் அந்த பிரச்சனை வருதுன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும்னா அந்த பிரச்சனை ரெகுலராக ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சரியான பாடம் கற்றுக்கலன்னு அர்த்தம். அதனால தான் அந்த பிரச்சனை கண்டினியூவாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து மிக சரியான பாடத்தை கற்றுக்கிட்டானோ அப்போ அவனுக்கு அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகாது. ஏன் ரிப்பீட் ஆகாது, அடுத்த டைம் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சிருவான்.
வேற எந்த பிரச்சனையாவது வருதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உண்டான ஸ்மார்ட் மைண்ட் உங்களுக்கு போயிடும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரச்சனை வருவது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, நீங்க ஒரு பாடம் லெசன் லேர்ன் பண்றதுக்காக. அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகாது. சேம் அதே வழியில் அதே போன்றதான் நீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ஒர்க் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யாரும் உங்கள் உயிர் போகிற அளவுக்கு கழுத்தில் வந்து கத்தி வச்சிட மாட்டாங்க, உங்களை தூக்கி போட்டு மீக்க மாட்டாங்க, ஆள் வச்சு அடிக்க மாட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க, என்ன அவசியம் இருக்குது? மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு வேலை தானே போகும், நான் கரெக்டாக தான் இருந்தேன், அப்படி வேலை போனால் போயிட்டு போது எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நம்புங்க 100%. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறார் திருவள்ளுவர். உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெய்வத்திலேயே நடக்கலனால நீங்கள் தர்ம சிந்தனையில் இருக்கீங்கன்னா நீங்களே தெய்வமாக மாறிடுவீங்க, அந்த முயற்சியே தெய்வத்தன்மையாக மாறிடும், அதுவே காட்லினஸ்ஸாக மாறிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ப்ரெஷர் ஓவராக இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக ஒரு 2-3 கூட நீங்கள் லீவ் எடுத்துக்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள், மனசு முதல்ல ஃப்ரீ பண்ணிக்கங்க. மனசு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அசட். இந்த மனசை கையாளுறது வைக்கிறதுல ரெண்டாவது, முதல்ல மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கிறதுன்றதை கற்றுக்குங்க. பல பேருக்கு அந்த பேசிக்கே தெரியல, எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் ஒர்க் ரொட்டீன்லேயே இருக்கீங்க, சம்பாதிக்கணுன்றதுலேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கணும். நல்லா பாட்டு பாடணும்னு இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடணும்னு இருக்கும், இல்லை நல்லா வயலின் வாசிக்கணும்னு இருக்கும், இல்லை நல்லா ஊர் சுற்றணும்னு இருக்கும், இல்லை நல்லா சாப்பிடணும்னு இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதே உங்கள் மனசையும் உங்களோட உடம்பையும் உங்களோட உணர்வையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றக்காக தான். நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒர்க் ரொட்டீன்லேயே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சொர்க்கத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் இந்திரர்களுக்கும் மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையாகவே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடித்து விடும். அதனால் உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுக்கு என்ன, ஒர்க் ப்ரெஷராக இருந்ததுன்னா தூக்கி போடுங்க, லீவ் எடுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ கண்டினியூவாக ஒரு 2-3 இல்லை ஒரு 1 கூட டைம் எடுத்து ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வாங்க, மறுபடியும் வேலைக்கு போங்க. அது ஒரு ரீசார்ஜ் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு. அப்படி இல்லை, நான் இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்ன உங்கள் பாஸ் என்னதான் வேணாலும் நல்லவராக இருக்கலாம், உங்களுடைய லீடர் எவ்வளோ பெரிய தங்கமான ஆளாக வேணால் இருக்கலாம், நீங்கள் அவரை விசாரிச்சு பாருங்கள், அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பாருங்கள், அவரை எப்பயுமே அவர் சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பார், நீங்கள் தான் உழைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களை யார் சந்தோஷமாக வச்சுக்கிறது? ஃப்ரீ டைமில் நீங்கள் தான் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். யாரும் இதுக்கு உங்களுக்கு ரூட்டு சொல்லித்தர மாட்டாங்க, நீங்களே ஒரு பகுதியை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தவங்கள் மனதை காயப்படுத்தாமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் உங்கள் மனசையும் உங்களோட உடலையும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் அதை பண்ணணும். இந்த தன்மைக்கு வர்றப்பவே முதல்ல பயம் போயிடும், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் வேலை தானே போகணும், நான் கரெக்டாக தான் இருந்தேன், அப்படி வேலை போகுது அப்படின்னா என்னை வச்சு வேலை வாங்கக்கூடிய பக்குவமும் அந்த திறமையும் அந்த ஒரு லக்கியும் அவங்களுக்கு பத்தலை அப்படின்றத நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கங்க. ரெண்டாவது, உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகளை என்றைக்குமே செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்பயுமே இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்குறீங்க, நைட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா கூட உங்களை எது சந்தோஷப்படுத்துமோ அது அந்த ஒரு வேலையே ஒரு 10 செய்யுங்க. அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும், இல்லைன்னா நிம்மதியாக தூக்கம் வராது. உங்களை போட்டு அழுத்துறதே உங்கள் மைண்டு தான், அந்த மைண்டிலேருந்து ரிலீஃப் கிடைக்கணும்னா அந்த மைண்டை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். அவனை ஒரு 3rd பாருங்கள், அவனை சந்தோஷமாக எப்படி வச்சுக்கிறதுன்ற முயற்சிகளை ஏற்படுத்துங்க. அவன் எதெல்லாம் கேட்குறானோ தப்பான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் கொடுங்க, அவன் எப்பயும் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ப்ரெஷர்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விடிவு காலம் கிடச்சிடும். மெயினாக நான் இப்படி தான் இருப்பேன் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆஃபீஸில் நடக்காதீங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா நேரத்திற்கு தகுந்தாற் போல இடம் பொருள் ஏவல் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு ஆளாக இருங்க. புரூஸ்லி சொல்கிற மாதிரி தண்ணீர் போல இருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக மாறிக்கங்க. ஆனால் தண்ணி அதனுடைய தன்மையில் கிளியராக தான் இருக்கும், தண்ணி தண்ணியாக தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சாக்கடை மாதிரி தெரியும், ஜூஸ் மாதிரி தெரியும், மழை தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் தண்ணியோட தன்மை H2O தான், அதில் மாற்றுக்கருத்தாகவே இருக்காது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் எப்பயுமே கிளியராக இருங்க. உங்கள் தன்மை குவாலிட்டியானது தர்ம சிந்தனையில் இருக்குது. வெளியில் மட்டும் கொஞ்சம் நல்லா நடிச்சுக்கோங்க, கெட்டவ மாதிரி நடிக்கிறது தவறே கிடையாது. ஏன் அப்படின்னா யாரையும் இந்த உலகத்தில் நாம் பகைத்து கொள்ள வேண்டாம், கிருஷ்ணர் மாதிரி இருக்க கற்றுக்குங்க. என்னதான் உயர்ந்த கடவுளாகவே இருந்தாலும் அதர்மத்தை வீழ்த்துவதற்காக சில இடங்களில் சூழ்ச்சி பண்ணார் இல்லையா, ஏன் சூழ்ச்சி பண்ணால் தான் அவங்கள ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட வரங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அவனுங்களும் ஈக்குவலான பவரோடு இருக்கானுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ சில இடங்களில் அந்த சூழ்ச்சின்ற வார்த்தையை தவறாக எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயங்களுக்காக செய்யக்கூடிய சூழ்ச்சி, நல்ல விஷயங்களுக்காக சொல்லக்கூடிய பொய்யும் தர்மம் தான், தானம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அது நல்ல விஷயமா இல்லையான்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒருத்தருக்கான், செக் பண்ணுறோம், ஒரு மாதத்தில் இறந்துருவான்னு தெரியுது. அவன்கிட்ட போய் நான் உண்மையாக தான் இருப்பேன், நீ செத்துருவா 1 சொன்னால் இது அதர்மம், இது சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லாமே இருந்துக்கலாம். பல நாள் உயிரோடு இருப்ப, பல வருஷம் உயிரோடு இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டான்னு சந்தோஷம் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையிலேயே 1 உயிரோடு இருக்கிறவன் ஒரு 1 உயிரோடு இருந்தாலும் இருந்துருவான், சொல்ல முடியாது. ஸோ அதற்காக சொல்லப்படக்கூடிய பொய் கூட உண்மை தான், அதில் எந்தவித தவறும் இல்லை. நல்லா நடிங்க இந்த உலகத்தில்,
இந்த எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். உலகம் எனும் நாடக மேடையில் அனைவரும் நடிகர்கள் தான். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்களோட மனசையும் உங்களோட உடலையும் எது சந்தோஷமாக வச்சுக்குமோ அந்த விஷயங்களை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய உடல், பாடி, மைண்டு எப்பயுமே ஹாப்பினஸோடு இருக்கும். இதற்குண்டான மாபெரும் ஒரு சூட்சமும் இதுதான். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.